வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை. ஏன் தூக்கம் வரல அது எங்களுக்கு புரியல. அதனால் கேள்வி, எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் தூக்கம் நல்லா வரும், எப்படி நிம்மதியாக தூங்கலாம்? பாருங்க, வாஸ்து ப்ரோக்ராமில் சிறு குச்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். அதாவது தூக்கம் வந்து ஒரு மனிதனுடைய மனநிலைமை. உங்கள் மனசு எப்படி இருக்கோ, நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்களோ, யார்கிட்ட பேசிட்டு வரீங்களோ, அந்த உணர்வுகள், அந்த பாவம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சப்கான்சியஸ் மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது அதிகமாக ஸ்டோர் ஆகும் பொழுது, அது நீங்கள் படுக்கும் பொழுது அந்த வேவ்ஸ் உங்கள் மூளையிலேருந்து வெளியே வரும். அந்த வேவ்ஸ் வெளியே வரும் பொழுது அது நெகட்டிவ் வேவ்ஸாக இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. எப்படி தூக்கம் வரும், எந்த திசையை நோக்கி தூங்கணும், அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு வயசு, ரிட்டையர்மெண்ட் வயசு 58-60 மேலே இருக்குது, ரிட்டையர்மெண்ட் அண்ட் வானப்பஸ்தமாக இருந்தால் நீங்கள் எப்பொழுதுமே வடகிழக்கில் தலை வைத்து, அதாவது வடகிழக்கில் கொஞ்சம் கேப், 1 அடி 1 அடி 1.5 அடி கேப் விட்டுட்டு வடகிழக்கில் தலை வைத்து படுத்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் நோய் நொடியில்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஐயா, வீட்டில் தலைவருக்கு எல்லோரும் வந்து சவுத் வெஸ்டில் தென்மேற்கில் தான் படுக்கணும் அப்படின்னாங்க பல பேர். விஷயம் தெரியாதவங்க, ஒரு புக்கு படித்தவங்க, கிராஷ் கோர்ஸ் அண்டு சில மாடர்ன் மோட்டிவேஷன் குரு, பெரிய பெரிய தாடியை வைத்து ஏதாவது சொல்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. விஷயம் தெரியாமல் சில பேருடைய, அதாவது என்ன சொல்லலாம், தலையெழுத்து நல்லா இருக்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாமே கரெக்டு அப்படின்னு பேசுவாங்க. சில பேர் வாஸ்துவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கிண்டலும் பண்ணுவாங்க. என்னுடைய அனுபவம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. நான் சாதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு வயசு அதிகமாக இருந்தால் வடகிழக்கில் படுங்க, மன நிம்மதி அதிகமாக இருக்கும். நீங்கள் தெற்கில் படுத்தால், அதாவது தென்மேற்கில் சவுத் வெஸ்டில் படுத்தால், அதுவும் டைரக்ட் சவுத் வெஸ்ட் லைனில் படுத்தால் உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும், பல்பேஷன் படப்படப்பு அதிகமாக இருக்கும், அதனால் ஹிருதய நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். ஐயா, வீட்டுடைய எஜமான் எப்பொழுதுமே தென்மேற்கில் தான் படுக்கணும், நாங்களும் புக்கை படித்தோம், இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய பவர், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னப்பா இது, அரசாங்கமாக நடத்துகிறோம்? மன நிம்மதி வேணும். மன நிம்மதி என்றது எப்பொழுது வரும், பகவான் கிருஷ்ணன் சொன்னதை கவனிங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது வீடை யார் நடத்துவாங்க, ஆட்சியை யார் நடத்துவாங்க, வீட்டுக்கு பெரியவனா அல்லது சாந்தமாக இருந்து பலசாலியாக இருந்து தைரியமாக குடும்பத்தை நடத்துகிறோனா? அதனால் உங்கள் மகனுக்கு 30 அதிகமாக வயசு இருந்தால் அவன் குடும்பத்தை காப்பாற்றுற மனப்பக்குவமாக இருக்கிற மகனாக இருந்தால் அல்லது மகளாக இருந்தால் அவர்களுக்கு தென்மேற்கு திசையை கொடுங்க, அவங்களுக்கு அந்த ரூமை கொடுங்க. லெட் தெம் ஸ்லீப் தேர், அவங்களுக்கு அந்த இடம் கொடுங்க. அவங்க வந்து கடுமையாக ஒழிக்கட்டும், அதிகமாக ஒழிக்கட்டும், அது அவங்களுக்கு நல்லது. தூக்கத்தில் நமக்கு கனவுகள் அதிகமாக வருகிறது. ஏன் வருகிறது, தூக்கம் சரியாக வரவில்லை? நான் ரெண்டு காரணத்தை முன்னே சொல்லிட்டேன். யார் எங்கே பழக்க வேண்டும், குழந்தைகள் பூரா நாள் விளையாடுவாங்க, அவங்களுக்கு கனவுலேயே கார் ஓட்டுற மாதிரி, ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி, கிரிக்கெட்டில் 6 அடிக்கிற மாதிரி, அவார்டு வாங்குற மாதிரி எல்லாம் கனவு வரும். இது வந்து குழந்தைகள் கண்டிப்பாக வரும். அதனால் படிக்கிற குழந்தைகள், ஆண் பெண் யார் இருந்தாலும், அந்த பாவம் பேதம் எல்லாம் இல்லை, இவர்கள் எப்பொழுதுமே கிழக்கு திசையில் தலை வைத்து தான் படுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ரூம் ஹால் கிச்சன் இருந்தாலும், ஒரு ரூம் இருந்தாலும், அல்லது 5 ரூம் ஹால் இருந்தாலும், குழந்தைகள் ஈஸ்ட்ல தலை வச்சு படுத்தால் இவர்களுக்கு சூரியனின் சக்தி கிடைக்கும், அதனால் இவர்கள் நல்லா படிப்பார்கள்.
பெண்களுடைய சந்திரன் சரியில்லை, சந்திரன் நீச்சமாக இரு அஸ்தமாக இருக்கு, சூரியனோட இருக்கு, சூரியனை நெருங்கி போயிருக்கு, அமாவாசை நெருங்குற சந்திரனாக இருந்தால் இவர்கள் எல்லோருக்கும் கனவு அதிகமாக வரும். மிதுன ராசியில் குரு இருக்கிறவர்களுக்கு, சந்திரன்லேருந்து எட்டாம் பாவத்தில் சனி ராகு இருக்கிறவர்களுக்கு கனவு அதிகமாக வரும். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எட்டாவது பாவத்தில் சந்திரன் சனி ராகு, சந்திரன் புதன் ராகு, சந்திரன் சுக்கிரன் ராகு இந்த மாதிரி இருந்தால் இவர்களுக்கு கனவுகள் அதிகமாக வரும். இந்த கனவு ஏன் அதிகமாக வருகிறது என்றால், இவர்கள் சமையல் அறையே இரவில் படுக்கும் பொழுது சுத்தமாக வைத்து கொள்ள மாட்டார்கள். சாப்பாடு சாப்பிட்ட உடனே அந்த தட்டெல்லாம் அப்படியே போய் போட்டுடுவாங்க. அந்த வீட்டில் யாருக்குமே நல்ல தூக்கமே வராது. அதனால் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்க. இரவில் சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு தட்டு குண்டான் குக்கர் கிளாஸு எல்லாமே கழுவிட்டு வைக்கணும். ஆ காலையில் வேலைக்காரி வருவா அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தட்டை அட்டலீஸ்ட் குழா கீழே வச்சு நல்லா கழுவிட்டு வச்சுடுங்க. அப்போது தான் உங்களுக்கு தூக்கம் வரல, தூக்கமே வராது. ஜாதகத்தில் ராகு கெட்டு போனால் இவர்கள் மேற்கு திசையில் தலை வைத்து படுப்பார்கள். அதனால் இவர்களுக்கு எப்பொழுதுமே கனவு வந்து கொண்டே இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, காலையில் 10 மணிக்கு தான் 9:30 மணிக்கு தான் ஏந்திருப்பாங்க, மேற்கு திசையில் தலை வைத்து படுக்கிறவர்கள். சில பெண்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லை, அதுவும் மிதுன ராசி, கடக ராசி அல்லது விருச்சிக ராசி அல்லது மீன ராசி இருந்தால், இவர்கள் மேற்கில் தலை வைத்து படுத்தால் இவர்களுக்கு மனநோய் அதிகமாக இருக்கும், பிரச்சனை அதிகமாக இருக்கும். எங்கேயோ எப்பயோ யாரையும் பார்த்தோம் அவங்க செத்தோம் அவங்களாம் கனவில் வருவாங்க. 12ஆம் பாவத்தை சனி பார்த்தால் அல்லது 12ஆம் பாவத்தில் சனி இருந்தால், அந்த சனியை ராகு அல்லது புதன் பார்த்தால் இவர்களுக்கு தாத்தா பெரிய தாத்தா பக்கத்து வீட்டில் வேலைக்காரன் அவன் இவன் யார் யார் செத்து போயிருக்காங்களோ அவங்களாம் கனவுல அதிகமாக வருவார்கள். எந்த வீட்டில் எப்படி படுக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லும் பொழுது, குழந்தைகள் வடகிழக்கில் படுக்கலாம், பெரியவங்க ரிட்டையர்மெண்ட் வயசில் இருக்கிறவங்க வடக்கில் அல்லது வடகிழக்கில் படுக்கலாம், கிழக்கில் தலை வச்சு படுக்கலாம், தெற்கில் தலை வச்சு படுக்கலாம். ஆனால் அந்த ரூம் வடக்கு கிழக்கில் இருக்க வேண்டும். வடமேற்கில் கல்யாணம் ஆகி வாரிசு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வடமேற்கில் படக்க வேண்டும், சீக்கிரம் வாரிசு வரும். குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாமே வடமேற்கில் படுங்க அப்படின்னு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் வாரிசு வரும். குடும்பத்தை காப்பாற்றுவேன் இந்த மன தைரியத்துடன் இருக்கிறவர்கள் எல்லோரும் தென்மேற்கில் படக்கலாம். ஆனால் அந்த ரூமுக்கு மத்திய பகுதியில் படுங்க, தென்மேற்கு சவுத் சவுத் வெஸ்ட் வாலை ஒட்டி படுக்காதீங்க, அல்லது ஹிருதய நோய் உங்களை தாக்கும். எப்பொழுதுமே வடமேற்கில் மேற்கில் தலை வைத்து படக்காதீர்கள், கடன்காரனாக ஆகிவிடுவீர்கள். நேர்களே, நான் சொன்ன இந்த பரிகாரத்துடன் படுக்கிற திசையின் சில சூக்ஷ்மங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் படுக்கிற திசையை மாற்றி கொண்டால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.